வணக்கம். திசைகளில் இந்தியா உலக செய்திகள். ஈரானில் 2400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 5300 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெயுடன் புதிய எண்ணெய் வயல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் அதிபர் ஹசன் ரவுகானி தெரிவித்துள்ளார். தேர்வு நேரங்களில் மாணவர்களுக்கு ஏற்படும் பயத்தையும் மன அழுத்தத்தையும் போக்க அவர்களை சவக்குழியில் படுக்க வைக்கும் வினோதமான முறையை நெதர்லாந்து பல்கலைக்கழகம் கையாள்கிறது. ஈராக்கில் அரசுக்கு எதிராக நடந்து வரும் போராட்டங்கள் மற்றும் வன்முறையில் இதுவரை பலியானோரின் எண்ணிக்கை 319 உயர்ந்துள்ளது. ரஷ்யாவில் உள்ள உயிரியல் பூங்காவில் ஆடும் புலியும் விளையாடும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பிரபலமாகின. ஆனால் 2016 ஜனவரியில் ஆடு தன்னிடம் வம்பிழுத்து விளையாடிய போது பொறுமையை இழந்த புலி திடீரென ஆட்டை வாயில் கவ்வி தூக்கி வீசியது. இதனால் அந்த ஆட்டிற்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து பூங்கா ஊழியர்கள் ஆட்டையும் புலியையும் தனியாக பிரித்து வைத்து பராமரித்து வந்தனர். அத்துடன் ஆட்டை தலைநகர் மாஸ்கோவுக்கு அனுப்பி வைத்து சிறப்பு சிகிச்சை அளித்தனர். ஆனாலும் புலி தாக்கிய பாதிப்பில் இருந்து மீளாத ஆடு தொடர்ந்து அந்த பூங்காவில் வாழ்ந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 5 உடல்நலக் குறைவால் தைமூர் ஆடு செத்துவிட்டது. ரஷ்ய மக்கள் பலரும் தைமூர் ஆட்டுக்கு சமூக வலைதளங்களில் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். சீனாவில் மனித உருவம் கொண்ட ஒரு வினோத மீனை கண்டுள்ளனர். ஏரியின் விளிம்பில் நீந்திய அந்த மீன் சிறிது நொடிகள் தலையை உயர்த்தியதை அவர் கண்டுள்ளார். மீனின் தலையில் 2 கண்கள் போல தோற்றமளிக்கும் 2 புள்ளிகள், மூக்கின் பங்குகளைப் போல 2 செங்குத்து கோடுகள் மற்றும் வாய் இருக்கும் இடத்தில் அமைந்திருந்த ஒரு கிடைமட்ட கோடு என மனிதனின் முகத்தைப் போலவே தோற்றமளித்தது. இந்த வீடியோவை உடனே அவர் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளார். இணையவாசிகள் அனைவரும் அந்த மீனை பற்றி தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். வங்காளதேசம் மற்றும் இந்தியாவின் மேற்கு வங்காள மாநிலத்தை தாக்கிய புல்புல் புயலை தொடர்ந்து மழை சார்ந்த விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்தனர். ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் 52 வேட்பாளர்களின் பெயர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. முதல் மந்திரி ரகுபர் தாஸ் கிழக்கு ஜம்ஷத்பூர் பகுதியில் போட்டியிடுகிறார். மகாராஷ்டிராவின் அடுத்த முதல் மந்திரியாக பதவியேற்பவர் சிவசேனா கட்சியை சேர்ந்தவராகத்தான் இருப்பார் என சஞ்சய் ராவத் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மகாராஷ்டிரா தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற 2வது கட்சி என்ற முறையில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக சிவசேனாவின் விருப்பத்தை அறிய ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார். முன்னாள் கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங் சித்து பாகிஸ்தானையும் அதன் பிரதமர் இம்ரான்கானையும் புகழ்ந்து பேசியதற்கு பாரதிய ஜனதா கண்டனம் தெரிவித்துள்ளது. கர்நாடகத்தில் காலியாக உள்ள 15 தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. அதுபோல் தேர்தல் நடத்தை விதிகளும் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக சிவசேனா கட்சியைச் சேர்ந்த அரவிந்த் சாவந்த் அறிவித்துள்ளார். சபரிமலை விவகாரம் தொடர்பான தீர்ப்பு விரைவில் வெளியாக உள்ள நிலையில் இந்த ஆண்டு இதுவரை இல்லாத அளவுக்கு சபரிமலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் சிவசேனா ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்கலாமா என்பது குறித்து சோனியா காந்தி தலைமையில் ஆலோசனை நடத்தப்பட்டது. அயோத்தி வழக்கில் 5 நீதிபதிகளுமே ஒரே மாதிரியாக ஒருமித்த கருத்துடன் தீர்ப்பை கூறினார்கள். மிக முக்கியமான பிரச்சனை என்பதால் ஒருமித்த கருத்து இருந்தால் இதற்கு நல்ல தீர்ப்பு ஏற்படும் என்ற முடிவுக்கு நீதிபதிகள் வந்துள்ளனர். அமித்ஷா நாட்டின் பாதுகாப்பிலும் நல்லிணக்க சூழலிலும் கண்ணும் கருத்துமாக இருந்து எடுத்த நடவடிக்கைகளால் தான் நாட்டின் அமைதியும் நல்லிணக்கமும் நிலவுகிறது என்று உள்துறை அமைச்சக மூத்த அதிகாரிகள் பெருமிதத்துடன் தெரிவித்தனர். சுவிஸ் வங்கியில் பணத்திற்கு உரிமை கோருபவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் அதற்கான ஆவணங்களை சுவிஸ் வங்கியில் தாக்கல் செய்ய வேண்டும். அவ்வாறு ஆவணங்களை சமர்ப்பிக்கப்படவில்லை என்றால் பணத்திற்கு உரிமை கோரும் உரிமை அந்த வாடிக்கையாளருக்கு கிடையாது என்று சுவிஸ் வங்கித்துறை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. இந்த பணத்திற்கு உரிமை கோரினால் கருப்பு பண விவகாரத்தில் சிக்க வேண்டியது இருக்கும். எனவே இந்தியர்கள் யாரும் அந்த பணத்திற்கு உரிமை கோர முன்வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் சுவிஸ் வங்கியில் உரிமை கோரப்படாமல் ரூபாய் 320 கோடி ரூபாய் அந்த நாடை எடுத்துக் கொள்ளும் நிலையில் உள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் காச்சிகோடா ரயில் நிலையத்தில் இன்று எக்ஸ்பிரஸ் ரயில் மற்றும் பயணிகள் ரயில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. இந்த சம்பவத்தில் பல பயணிகள் காயமடைந்துள்ளனர். அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். நின்று கொண்டிருந்த எக்ஸ்பிரஸ் ரயில் மீது பயணிகள் ரயில் மோதியதாகவும் சிக்னல் கோளாறால் இந்த சம்பவம் நடந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. பொள்ளாச்சியில் 20 சிகிச்சை அளித்து வந்த 2 போலி மருத்துவர்கள் ஒரே நாளில் கைது செய்யப்பட்டது பொதுமக்களிடம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. களியக்காவிலை அருகே கேரள பகுதியான செங்கலில் உலகிலேயே உயரமான 111 உயர சிவலிங்கம் திறக்கப்பட்டது. இதையொட்டி திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அமெரிக்காவில் சிக்காகோ நகரில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தங்க தமிழ் மகன் விருது வழங்கப்பட்டது. ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி உருவாகும் தலைவி படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது.
ஆர்ஜே பாலாஜி இயக்கி நடிக்கும் மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தில் நடிகை நயன்தாரா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நடிகை ஸ்ருதி ஹாசன் தனது பெற்றோர்களின் வாழ்க்கை பற்றி முதல் முறையாக மனம் திறந்து பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், அப்பா அம்மா இருவரும் பிரிந்து கஷ்டமாக இருந்தாலும் சேர்ந்து வாழும்போது நிறைய பிரச்சனைகள் உருவாகியது. என் அப்பா அம்மா இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அவர்கள் இருவரும் மீண்டும் சேர்ந்தார் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு மனநிறைவை இல்லாமல் தான் இருப்பார்கள். அதனால்தான் நான் அவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்கும் முயற்சியில் ஈடுபடவில்லை என்று அவர் தெரிவித்தார். நடிகை தமன்னா இந்தி படம் ஒன்றில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். ரஜினிகாந்தின் பேட்ட படத்தில் வில்லனாக நடித்த நவாசுதீன் சித்திக் ஹீரோவாக நடிக்கும் இப்படத்தை ஷமால் நவாப் சித்திக் இயக்கி வருகிறார். நடிகை தமன்னா ஏற்கனவே சில இந்தி படங்களில் நடித்துள்ளார். அப்படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 9:30 மணிக்கு. இது திசைகளின் தயாரிப்பு.